பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. 10 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து வருகிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுத்தும். பாஜகவில் என்ன செஞ்சிட முடியும்? பாஜக ஒரு தேசிய கட்சி, தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு பதிலாக அமையும். ஏனென்றால் இந்தியா முழுவதும் இதுவரைக்கும் பாஜகவில் மத்திய தலைமையின் கணக்குப்படி 11 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் 20 கோடி உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு நல்ல இலக்கையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால தமிழகத்தில் சாமானிய மக்கள் இன்னைக்கு முத்தலாக்கு சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். முத்தலாக்கை எதிர்க்கும் சட்டத்தை வேண்டுமென்றே வாக்கு வங்கிக்காக தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எதிர்க்கிறார்கள். ஆனால் அதுதான் பெண்களுக்கான சம உரிமை. இஸ்லாமிய பெண்கள் மட்டும் ஏன் அந்த உரிமையை பெறக்கூடாது? 3 முறை சொல்லிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று அவர்களின் உரிமை பறிக்கப்படுவதை மோடி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த முத்தலாக் விவகாரம் சிறுபான்மையின பெண்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையிலேயே பார்க்கிறோம். இஸ்லாமிய சகோதரிகள் தானாக முன்வந்து உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்கிறார்கள். மரியாதைக்குரிய சௌஹான் அவர்கள், முன்னாள் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் சௌஹான் அவர்கள் 8-9 தேதிகளில் தமிழகம் வருகிறார்கள். அப்பொழுது இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்